உன்னை நினச்சி நினச்சி உருகி போன மெழுகா, நெஞ்ச உதச்சி உதச்சி பறந்து போன அழகா. ஹாய், நான் ஸ்டஃப் வீவர்ஸ், நான் உங்கள் விஜய் கோகுல் பேசுகிறேன். என்னடா எடுத்தோடனே சாங் பாருன்னு பாருங்களா, இந்த சாங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த ரிவ்யூ ஷோவில் பார்க்க போகிறோம். இந்த பாடல் இடம்பெற்ற படம் பார்த்தீங்கன்னா சைக்கோ. சைக்கோனாவே வந்து எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பார்ப்பீங்க. இந்த மாதிரி டைட்டிலில் யார் வைப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மிஸ்கின் சார் தாங்க வைப்பார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு டைட்டில் வச்சு தான் வந்து படத்தை வந்து எப்பயுமே அவர் பண்ணிட்டு இருக்காரு. அவர் எடுக்கிற படம்லாம் வந்து அவர் நடிக்கிற படம் தான் சரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும். இந்த படத்துடைய பாடல் வந்து மெலோடி. மெலோடினா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சவர் தான் இளையராஜா சார் தான். இந்த பாடலுக்கு வந்து இளையராஜா சார் தான் வந்து மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. இந்த படத்துடைய லிரிக்ஸ் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, கபினட், அதாவது உண்மையாவே இந்த படத்துடைய பாடல்கள் வந்து அப்படியே செதிகிருக்கானே சொல்லலாங்க. ஒரு ஒரு வரியும் கேட்கும் போது அப்படியே உள்ள பூந்து அப்படியே வெளியில வந்து இளையராஜா சார் எக்ஸ்பிரஸ் சொல்லவே வேண்டாம். அவருடைய இசை மயில வந்து எல்லாருமே நினைவோம். இந்த படத்துடைய பாடலும் வந்து அந்த அளவுக்கு வந்து எடுத்துட்டு போயிருக்காரு. இந்த படத்துடைய பாடல் காட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண் பார்வையற்ற நடிகராக வந்து நடிச்சிருப்பாரு. அதோடைய வரிகள்லாம் கேட்கும் போது அவரோடு ஒரு உருக்கமாக, அதாவது நெஞ்சில் அப்படியே ஒரு உருகி பாடலுடைய பாடலாகவே இருக்குது இது. இந்த படத்துடைய பாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனே சொல்லலாம். இந்த படத்துடைய பாடலை வந்து சித்து ஸ்ரீராம் இவருடைய வாய்ஸ் கேட்கும் போது எங்கேயோ போதுங்க. அப்படியே மெலடிக்கெலாம் வந்து சில வாய்ஸ்க்கெலாம் மட்டும்தான் வந்து இதுவாகும். பட் ஆனால் நம்ம சித்து ஸ்ரீராமுடைய வாய்ஸ் வந்து அந்த அளவுக்கு எடுத்துருக்குன்னு சொல்லலாம். சைக்கோ ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு த்ரில்லிங்கான ஒரு கேரக்டர் நிறைந்த படமாக தான் இந்த படம் இருக்கும். இந்த சைக்கோ படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின், அதித்தி ராவ் அண்டு நித்யா மேனன் இவங்களாம் வந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய பாடல் வந்து இன்னைக்கு வெளியாயிருக்கு. இது உதயநிதியுடைய ரசிகரிடையே ஒரு நல்ல வரவேற்பு பெற்றதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த பாடல் காட்சிகள் வந்து வெளியாகி பிரம்மாண்டமா ஒரு எதிர்பார்ப்பையும் வந்து மக்களிடையே ஏற்படுத்தி சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம நான் ஸ்டாப் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஷோல நான் உங்களை சந்திக்கிறேன்.